ரயில்வே அமைக்கும் பணிகள் எலக்ட்ரிக் அது என்ன என்ன செய்து அதற்கு ஒன்றிய அரசிற்கு அந்த பணியை விரைவாக செய்வதற்கு மாநில முதலமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கான நிதி வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசு சார்பாக உத்தரவாதம் அளிக்கிறார். பீக் அவர் அந்த மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் போகக்கூடிய அந்த நேரங்களில் பேருந்துகள் பற்றாக்குறைகளும் எதிர்த்தாக இருக்குது, அது தடை செய்வதற்கு நம்மளுடைய கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகப்பெரிய அளவில் ஒரு பிரச்சனை வந்தது. காரணம், கொரோனா நேரத்தில் தனியார் பள்ளியில் படித்த மாணவர்கள் நிதி கட்டணம் கட்ட முடியாத நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக அரசு பள்ளியிலே மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்தது. அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை வந்தது. கல்வித்துறையோடு போக்குவரத்துறை இணைந்து வாட்ஸ்அப் குழுக்கள் அமைத்து அந்த பிரச்சனை இல்லாமல் தொடர்ந்து சரி செய்யப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கடந்த ஆண்டு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதன் காரணமாக கல்லூரியிலே மாணவியின் சேர்க்கையும் அரசு பள்ளிகளிலே மாணவிகளுடைய சேர்க்கை 6 லிருந்து 12 வரை அதிக சேர்க்கை ஏற்பட்டது. அதேபோல் இந்த ஆண்டு தமிழ் புதல்வர் திட்டம் கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால் மாணவருடைய சேர்க்கை அரசு பள்ளிகளை அதிகரிக்கும், கல்லூரிகளிலும் அதிகரிக்கும் என்பதை எதிர்நோக்கி அதை சரி செய்வதற்கு தொடர்ந்து நாங்கள் இயங்கி வருகிறோம். ஏற்கனவே இருக்கின்ற பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்துகள் வருவதற்கு முதலமைச்சர் அவர்கள் நிதி வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் புதிய பேருந்துகள் அந்த இடத்திற்கு மாற்றுவதற்கு தேவைப்படுகிறது. மாணவருடைய பயன்பாட்டிற்கு